ஹாய், நான் உங்கள் கார்த்திகா. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் எப்படி முட்டை குழம்பு வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். காஞ்ச மிளகாய் 3, பட்டை 1 துண்டு, சீரகம் 1/2 டேபிள்ஸ்பூன், மிளகு 1/4 டேபிள்ஸ்பூன், சோம்பு 1 டேபிள்ஸ்பூன், தனியா விதை 1 கைப்பிடி அளவு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு ட்ரை பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கருகாமல் பார்த்துக்கோங்க, ஃப்ளேம் ஸ்லோவில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கடலைப்பருப்பு இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், என்கிட்ட இல்லை, ஸோ நான் அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா குழம்பு நல்லா திடமாக கொண்டுட்டு வரும். அதுக்காக இப்போது நம்ம வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போடும்போது கொஞ்சம் ட்ரை பேனில் போட்டுடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஆயில் ஊற்றி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இது கூட ஒரு 1/2 மூடி தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காயும் நல்லா வணங்கினதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரைக்கும்போது ஃபஸ்ட்டு அந்த மசாலாவை மட்டும் தனியாக அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா தனியா விதை அவ்வளோக்கா அரைப்படாது, ஸோ ஃபஸ்ட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் தேங்காய் போட்டு வணக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட இந்த அரைச்ச பவுடரை ஆட் பண்ணி 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி வணங்கிடுச்சு. வணங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு கூட உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ரொம்பவும் ஆட் பண்ணிடாதீங்க, ஏன்னா ரொம்ப குழம்பு கொதிக்க தேவையில்லை. ஸோ அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு முட்டையை வேக வச்சு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ குழம்பு கொதிச்சிடுச்சு. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம அது கூட முட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அவிச்சு வச்ச முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2-3 முட்டையை நீங்கள் உடச்சி அப்படியே ஊற்றிடுங்க. அப்போ தான் அந்த முட்டை குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக முட்டையை கூட அவிக்காமல் அப்படியே கூட உடச்சி ஊற்றலாம். நான் குட்டி பசங்க கேட்பாங்களே அப்படிங்கிறதுக்காக நான் அவிச்ச முட்டை கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நம்மளுக்கு ஃபுல்லாக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாவ், பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. வில்லேஜ் ஸ்டைலில் இந்த மாதிரி தான் எந்த ரெடிமேட் மசாலாவுமே ஆட் பண்ணாமல் அவங்களாம் அரைச்சி குக் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா பாட்டி எல்லாருமே இப்படி தான் செய்வாங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.